இப்போ மாவண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பைட் கல்லை வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க, இல்லை புகை போடுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து வச்சு பழுக்க வைக்கிறீங்க? மினிமம் வந்து எத்தனை கிலோலேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, எப்படியில டெலிவரி பண்ணுறீங்க? மினிமம் 2 கிலோங்க. பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நல்ல தரமான உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்களோட வீடியோ நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் உங்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க. ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோ எடுத்து போட சொல்லிட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு 50 ஏக்கர் மாந்தோப்பு. முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வந்து இந்த மாவு வந்து விளைவிக்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு ரசாயனமும் போடாமல் பழுக்க வச்சு மக்களுக்கே டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த மாவந்தோப்பை பற்றி இந்த தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். எப்படி மாவு வாங்குறது, மினிமம் எவ்வளோ கிலோலேருந்து வாங்கலாம், என்னென்ன ரகம் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க. என்னோடய பேர் நல்லகுமாருங்க. நான் இங்கே நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர்லேருந்து இப்போ பஞ்சபலி என்ற கிராமத்தில் இருக்கோம். தோட்டம் இருக்குது. ஓகே. லாஸ்ட் இயரே வந்து நம்ம இந்த தோப்பில் வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தேன், அப்புறம் வந்து ஈல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அளவுக்கு பார்க்குறப்பே தெரியுது. எதனால் இந்த அளவுக்கு ஈல்டு குறைஞ்சது? இல்லை, ஈல்டு வந்து இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சுதுங்க. மழையிலலாம் எந்த இது குறையும் இல்லை. என்னென்னா பனி வந்து உங்களுக்கு நாள் லேட்டாக கடைசி ஒரு 25 நாள் முன்னாடி நின்றுருக்கணும். பனி கொஞ்சம் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து பூ கருகல் அதிகம். அதில் ஒரு பேட்சு பூ வந்தது எல்லாமே பிஞ்சு செட் ஆகலை, அதில் போயிடுச்சு. சரி சரிங்க. அடுத்தது லேட்டாக வரதுனால வெயில் உங்களுக்கு அதிகம். லேட்டாக பூ வந்து வந்தாலும் பிஞ்சு செட் ஆகாது. இந்த ரெண்டு பிரச்சனையினால மகசூல் சீசன் மாறி போனதுனால. ஆமாம், சீசன் லேட்டு, சீசனும் லேட்டுங்க. ரெண்டாவது வந்து பனி ப்ளஸ் வெயில் அதிகம், கடைசியாக பிஞ்சு செட் ஆனதுனால நிறைய கொட்டிடுச்சு. அதனால் உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. தற்போது வந்து இப்போ எல்லா வெரைட்டி மாவும் வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இருக்குங்க, எல்லா வெரைட்டிலையும் காய் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தூரம் வந்துடும். இமாம் பசந்து இருக்கிறது செந்தூரம் தான். இது செந்தூராங்க. ஓகே. அடுத்தது உங்களுக்கு பங்கனப்பள்ளி, இமாம் பசந்து, அல்போன்ஸா வருங்க. மல்லிகை கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குங்க? 8 வெரைட்டி இருக்குங்க. ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தற்போது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து April 11, 12 நினைக்கிறேன், இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு வந்து என்னென்ன மாவு கிடைக்கும்? இப்போ உங்களுக்கு செந்தூரம், இமாம் பசந்துங்க, அல்போன்ஸா, பங்கனப்பள்ளி கொடுக்கணும். இந்த 4 ரகம் கிடைக்கும். 4 ரகம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரகம் வந்து நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்கவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து தெரியும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை, டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமாம் பசந்து சாப்பிட வெரைட்டியில் டேஸ்ட்டு அது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே. அது நாறு இருக்காதுங்க, மாவு மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ளஸ். அதில் மற்றது பங்கனப்பள்ளி உங்களுக்கு செந்தூரம், இதெல்லாம் வந்து நார்மலான வெரைட்டி, எல்லோரும் வாங்க முடியும். ஓகே. நார்மலான ரேட்டில் இருக்கும், எல்லோரும் வாங்க முடியும். இமாமுக்கு ரேட்டு கூடுதலாக இருக்கும். ஓகே. அல்போன்ஸா நாரம் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் ப்ளஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். ஓகே. இந்த வருஷம் மகசூல் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு நார்மலை விட கூடுதலாக தான் இருக்கும். எல்லா பக்கமே இருக்கும். ரெண்டாவது நாங்களும் ரொம்ப கம்மி, அதனால வந்து எல்லா மாந்தோப்புலையுமே வந்து இதே நிலமை தான் எல்லாம். இதேமா, அதனால வந்து ரேட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான உணவுப் பொருள் வந்து எங்கே கிடைக்குங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி உங்கள் தோட்டத்தை வந்து ஆர்கானிக்காக மாற்றினீங்க? இல்லைங்க, ஆர்கானிக்காக எப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க சவாலாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் செலவு அதிகமாகிட்டே போச்சு. அந்த ஒரு காரணம் ஒன்று. ப்ளஸ் சொல்கிறீங்க. ஆமாம், இன்ஆர்கானிக்கில். ரெண்டாவது மரம் லைஃப் வேணும் நமக்கு. இது வந்து உங்களுக்கு 1 வருஷத்து பயிர் இல்லை. ஆமாம், இன்னும் காலம் நிறையா இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மரம் மெயினாக வேணும். ஓகே. நம்மளுக்கு சோர்ஸ் இது தான். அது ஒரு காரணங்க. இந்த ரெண்டு காரணத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் மூவ் பண்ண முடியாது. இதுதான் ஓகே. அந்த கான்செப்டில் வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டோம். ஓகே. என்னென்ன உரம்லாம் பயன் கொடுத்துறீங்க? இல்லை, மெயினாக வந்து எங்களுக்கு மாட்டு எருங்க, மாட்டு சாணம். அடுத்தது ஆட்டுக்குப்பை, மண்புழு உரம் கொடுப்போம். அப்புறம் இலை வழியில் கொடுக்கறது, தர வழியில் மேக்ஸிமம் இது. அப்புறம் கூடுதலாக அது இது வந்து குப்பை வகையில் இது. வேறு உங்களுக்கு ஜீவாமிரதம் கொடுப்போம், மீனமில் இருக்குது. அடுத்தது இலை வழியில் கொடுத்த அப்படிங்கன்னா உங்களுக்கு மீனமிலமும் ஸ்ப்ரே பண்ணுறோம், ஜீவாமிரதமும் ஸ்ப்ரேயிங் போகிறோம்.
மோர் தேமோர் கரைசல் அப்புறம் கூடுதலாக உங்களுக்கு இந்த மோர் ப்ளஸ் பெருங்காயங்க அந்த கரைசல் போடுறோம். அடுத்தது வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புழுவுக்காக பூச்சிக்காக அதில் உங்களுக்கு அந்த வெட்டி சிம்லக்கனி மெட்டாரைசின் இந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் ஓகே நம்ம அது வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கல்ச்சர் ரெடி பண்ணி நாங்களே ரெடி பண்ணிடுவோம். இன்கேஸ் எமர்ஜென்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். இல்லை கொஞ்சம் இல்லை ஆரம்ப ஸ்டேஜ் 100 வாரம் வெயிட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ற போது வந்து நாங்களே கல்ச்சர் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே அது பாக்டீரியா மாதிரி ஆமாங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து செலவு குறையணும். ஓகே அதிகப்படுத்த வேண்டாம். எனக்கே புதுசா இருக்கு, பாக்குற மக்களுக்கு புதுசா இருக்கும். கேட்டேன் இது வந்து இது என்னென்னு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக போட்டுறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் நீங்கள் சாப்பிட்ற பொருளை பற்றி. ஓகே மினிமம் வந்து எத்தனை கிலோலேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, எப்படிலாம் டெலிவரி பண்ணுறீங்க? மினிமம் 2 கிலோங்க, 2 கிலோ இருக்குங்க, 3 கிலோ பேக்கிங் பண்ணலாம், 5ங்க, 7 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் மினிமம் 2 கிலோ 15 கிலோங்க. அடுத்தது பாக்ஸ் உங்களுக்கு தாங்காது, அது பல்காக பண்ணலாம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து ஹேண்டில் பண்ணும்போது பாக்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். சரி 15 கிலோன்றது அதிகம் தான், 10 கிலோ வரைக்கும் பாக்ஸ் ப்ராப்ளம் இல்லை யாருக்காக இருந்தாலும். ஓகே பார்சலில் போட்டுடுறீங்களா இல்லை கொரியர்? கொரியர் அனுப்பிச்சிடுறேங்க, கொரியர் அனுப்பிச்சிடும், வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். ஓகே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும்? இல்லை ஃபோன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது 3 to 5 நாளுங்க, 4 to 5 நாள் வந்து டெலிவரி ஆகிடும். ஓகே ஓகே இங்கே நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் கர்நாடகா கேரளாவில் 4 to 5 நாள் அதிகபட்சம் எடுத்துக்கோங்க. வேறு ஸ்டேட்டு போச்சுன்னா இன்னும் கூடுதலாகும், அது டிஸ்டன்ஸ். இப்போ ஓகே இப்போ வந்து 10 கிலோ 15 கிலோன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டு டெலிவரி கிலோக்கு 40 to 50 ரூபா போட்டாங்கன்னா இப்போ வந்து அதுக்கே 400 ரூபா வந்து ப்ளஸ் கூடுதல் விலை வந்துருது. அதனால் நிறைய பேர் வந்து பார்சலில் போட சொல்லுவாங்க. பார்சலில் போடுறது அவங்க விருப்பப்பட்டு கேட்டால் மட்டும்தாங்க பார்சல். பார்சலுக்கு வந்து உங்களுக்கு குறையிற அளவுக்கு செக்யூர் சேஃப் கொடுக்க முடியல, அது கம்ப்ளைண்ட் வருது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அது ஒரு சில கம்ப்ளைண்ட் வருது, கொரியரில் ஒன்று அது கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லாம் வந்து இப்போ மாவண்ணாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பேட் கல்லில் வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க, இல்லை புகை போடுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து வச்சு பழுக்க வைக்கிறீங்க? இல்லைங்க பழுக்க வைக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து எடுத்து நல்லா விளைச்சல் வந்த காய் எடுக்கணும். விளைச்சல் வந்த காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 to 5 நாளில் பழம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் பழம் ஆகிடும். உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பும்போது வந்து வைக்கோல் வச்சு தான் பேக் பண்ணுறோம். அதுலேயே உங்களுக்கு வைக்கோல் இருந்தாவே அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும், ஹீட் ஆகும். 3 to 4 நாள் டெலிவரி ஆகும்போது அட்லீஸ்ட் 1 to 2 நாள் வெயிட் பண்ணால் சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்துடும். எதுவும் பண்ண தேவையில்லை, எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணவும் தேவைப்படாது, நார்மலாகவே பழுத்துடும். விளைச்சல் வரணும், வெயிட் பண்ணணும். நீங்கள் மற்ற டைம் அதாவது வெளியில் மார்க்கெட்டு கொண்டு போய் இதே காய் நாங்கள் மார்க்கெட் கொண்டு போனோம்னா அது வேறு மாதிரி எடுக்கணும். அதுக்கும் நம்ம எடுத்து காய் விளைச்சல் வந்து எடுக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஓகே வேறு தோட்டத்தில் இப்போ எடுத்து காய் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் நம்ம பண்ண முடியாது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் காய் விளைச்சல் வந்தால் மட்டுமே இது சாத்தியம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே சரி இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எப்படி டெலிவரி பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த ஆர்கானிக் மாங்காய் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வருஷம் வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களோட மாங்காய் வந்து அதிகமாக ரீச் ஆகிட்டே இருக்கணும். நன்றி.